நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, கமாண்ட் ரிப்ளை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடுறதுக்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமாண்ட் மூலமா சொன்னீங்கன்னா அந்த கமாண்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்னைக்கு சந்திரமாக நம்ம மேக் பண்ணி பண்ணிட்டுருக்கோம். ஒரு சிலர்லாம் அந்த கமாண்டில் இது போல் ரொம்ப லென்த்தாக டைப் பண்ண முடியாது, அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரண்யா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் லோன் வாங்கின அந்த ரிஜிஸ்டர் நம்பர் என்கிட்ட இல்லை, எப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கிரெடிட் பியை தான் நீங்கள் வந்துட்டு டாக் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு தான் மெயில் பண்ணணும். ஏன்னா அது மெயில் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக அந்த டீட்டெயில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க எப்படி ரீபேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுக்கும் வெப்சைட்டில் போய் பாருங்கள், மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அதிகமாக நீங்கள் இந்த கிரெடிட் பியை நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியா வச்சு தான் லாகின் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி இது தான் கேட்பாங்க இவங்க, அது செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் லாகின் பண்ணி பாருங்கள். ஆயிஷா கம்யூனிகேஷன், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் எனக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட்டு 100,000 ரூபா இருக்குது, ஆனால் எனக்கு 70,000 தான் நான் யூஸ் பண்ணினேன். இதை வந்துட்டு ஓவர் லிமிட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது எதுக்கு வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த 70,000 ஒரே டைமில் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அந்த ஒரு காரணத்தினால தான் ஓவர் லிமிட் சார்ஜஸ் அப்படின்றது வரும். நீங்கள் ஒரே டைமில் பணம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு லேட் பேமெண்ட் ஏதாவது இருக்கா பாருங்கள், ஏன்னா அதிகமாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கிரெடிட் கார்டில். ஸோ இந்த ஓவர் லிமிட் சார்ஜஸ் ரொம்ப ரேராக தான் வரும். அதிகமாக உங்களுக்கு ஏதாவது லேட் பேமெண்ட் சார்ஜஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். நவாஸ் கான், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு 5,00,000 ரூபா வேணும், ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக, ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களோட சிபிலை செக் பண்ணோம். ஸோ சிபில் மூலிமா நம்ம பண்ணலாம், ஏன்னா சிபிலில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இல்லைன்னா நமக்கு லோன் அப்படின்றது வந்துட்டு ரிஜெக்ட் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் ஸோ லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபிளட்ரான் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் தான் அதிகபட்சமான லோன் அப்படின்றது கொடுப்பாங்க. அதே சமயம் மணி வியூ அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பேங்க்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட சிபிலை செக் பண்ணிட்டு நீங்கள் வேணால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை அந்த சிபில் செக் பண்ணுற வீடியோ பாருங்கள், அதிலே நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் இருக்கிறத மட்டும் பாருங்கள், அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். லதா தருண், பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு 18 ஆகுது ப்ரோ, இதுக்கு ஏதாவது வந்துட்டு லோனு, சாரி 18 ஏதாவது லோனு ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த ஏஜில் நான் வேணான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா 18 அப்படின்றது இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு சில விஷயங்களை உங்களால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஏஜில் நீங்கள் கடன்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோன் போகிறத தவிருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ இதை பற்றி நான் போட்டிருந்தேன், நான் அந்த வீடியோ போய் பாருங்கள், அதில் 18 உங்களுக்கு லோன் அப்படின்றத வந்து கொடுப்பாங்க. சைலன்ட் சார், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, அப்ளிகேஷன் நேம் மறைச்சி வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துட்டு லாபம் பிரதர், ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுங்க, அப்ளிகேஷன் நேமை ஃபஸ்ட்டே சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த மெசேஜை நான் அப்படியே பார்த்தேன் நான். ஸோ நான் அப்ளிகேஷனோட பேரை இங்கே மறைச்சி இதில் ஒன்றுமே வரப்போகிறது கிடையாது, ஏன்னா நான் அதை பற்றி தான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் சொன்ன டேக் பண்ண வீடியோ தான், இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படின்றது. ஆனால் நீங்கள் போயிட்டு ஃபுல்லட்ரான் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. இப்போ பேர் மாதிரி எஸ்எம்எஸ்எம்ஜி இந்தியா கிரெடிட் அப்படின்றது தான் இவங்களோட பேர். இது ஆக்சுவலி வந்துட்டு அதில் டபுள் டபுளாக கேட்டிருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 11 இருக்குல்ல, அந்த 11 போய் பாருங்கள், அதில் வந்துட்டு அதனுடைய பேர் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நம்ம இந்த அப்ளிகேஷன் ப்ரமோட் பண்ணுறது நம்மளோட வேலை கிடையாது. அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் இந்த 7 அப்ளிகேஷனை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி மாட்டிக்கிறாங்க ப்ளே ஸ்டோரில், அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ளிகேஷனை ரிவ்யூ கொடுக்குறோம், சரிங்களா. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காகவே நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 25 RBI NBFC ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது மாதிரி கூட போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி, ஏன்னா நான் முக்கால்வாசி நம்ம அவேர்னஸ் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 7 அப்ளிகேஷன் இல்லை லோனில் வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களை யாராவது மிரட்டினாங்கன்னா அப்யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம வந்துட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்கோம்.
நம்ம இந்த விஷயம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான். ஸோ இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருக்கிறதுனால அதில் போய் யாரும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ வந்துட்டு நம்ம மேக் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் லோன் எடுங்க, இதை போய் பண்ணுங்க, அதை போய் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லாமல் இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி வெறும் பேரை மட்டும் சொல்கிறதுக்கு ஒரு சில சேனல்லாம் பார்த்துருக்கேன். எப்படின்னா வந்துட்டு அந்த பேரை கூட ஹைட் பண்ணிடுவாங்க. நான் இதில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் அப்படின்றது ஹைடாலாம் இருக்காது, ஸ்க்ரீன் ரெக்கார்டு அது அப்படியே வந்து டேரெக்டாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி என்ன பிளே ஸ்டோரில் இருக்கோ, என்ன வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் இருக்கோ, என்ன கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி தான், எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதனுடைய பேரை நான் ஹைட் பண்ணி சொன்னதை. ஸோ அதனால் நம்ம இது பேர் சொல்லணும் அப்படின்றது அது அடுத்து பேர் சொல்லாமல் நம்ம வீடியோ பண்ணுறதே கிடையாது, ஒவ்வொரு இதுலையும் சொல்லிடுவேன். எதனாலனா முக்கியமாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுதான் என்னோட முக்கியம். லோன் எடுக்கிறது அது அடுத்த விஷயம், இந்த அப்ளிகேஷன் நல்ல அப்ளிகேஷனாக கெட்ட அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கணும், இதில் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றது தான் என்னோட மோட்டிவ். அப்படி உங்களுக்கு பேர் மட்டும்தான் தெரியணும்னா ஸோ நம்ம சொன்ன அப்ளிகேஷன் எல்லாமே இந்த 25 அப்ளிகேஷனில் வந்து சொல்லியிருப்பேன், நீங்கள் அதில் கூட போய் பாருங்கள். அடுத்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கமாண்ட் ரிப்ளை வீடியோவில் அதை படித்து மட்டும்தான் காட்டுறீங்க, அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இனிமேலாவது நேமை ஃபஸ்ட்டு சொல்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நேம் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நேம் சொல்லாது தான். நான் இங்கே எவ்வளோ பேருக்கு நான் வந்துட்டு எவ்வளோ பேர் இல்லை இங்கே முக்காவாசி இல்லை எல்லாருக்குமே நான் வந்துட்டு கமாண்ட் ட்ரிப்பில் உள்ள டீட்டெயில் எல்லாம் சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதில் நம்ம வந்து மறைச்சி போடுறதுக்கு எதுவுமே வந்துட்டு இது கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு மேலே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா கேள்வியை கரெக்டாக கேட்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அதில் வந்துட்டு ரிப்ளை கொடுத்து தான் நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்றது. வைப்ஸ், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, எங்கள் அம்மா நேமில் நான் எடுத்திருந்தேன், எங்கள் வீட்டை தேடி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாங்க லேடிஸு, நாட் ஜென்ஸு, லேடிஸ் வந்திருக்காங்கன்னு கலெக்ஷனுக்கு சொல்லியிருக்கீங்க. பிகாஸ் என்னோடய நேமில் கூட நான் இதில் எடுத்திருக்கிறேன், ஆனால் என்ன எதுவுமே கேட்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இது வந்துட்டு எடுத்த எல்லாரையுமே அவங்களுக்கெல்லாம் தெரியாது, யாரோட டீட்டெயில் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அதனால் அது ஒரு இது கிடையாது. உங்களை மிரட்டுறாங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக அவங்களோட அஃபிஷியலுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி யாரையும் மிரட்டுறதுக்கு அப்யூஸ் பண்ணுறதுக்குலாம் இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது. அதனால் நீங்கள் வந்துட்டு இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கான வந்துட்டு இது பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைனா அவங்களோட அஃபிஷியல் மெயில் அடிக்கு மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ டைம் கேட்குறதா கூட அவங்களோட அஃபிஷியல் மெயில் அடிக்கு மெயில் பண்ணி டைம் கேளுங்க, கண்டிப்பாக அவங்க டைம் கொடுப்பாங்க. பிரேக் டவுன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஆனால் லோன் அமௌண்ட்டு அந்த டேட்டில் வந்துட்டு கட்டணம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பேட் வேர்ட்ஸில் பேசுகிறாங்க, 1 மந்த்து தான் டிலே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி 1 மந்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படி வர்றவங்க உங்களை யாரையும் மிரட்டக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஏதாவது மிரட்டினாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வீடியோ எடுக்க ஆரம்பிங்க, மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்து நீங்கள் அதை வச்சு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இது நம்மளோட ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. சிவன் கிரியேஷன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டேன், என்னோட கேலரியில் இருக்கிற பிக்சர்லாம் எடுக்கிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா ப்ரோ, பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனால் உங்களோட கேலரிலாம் வந்துட்டு எடுக்க முடியாது, அதிலலாம் எந்த பிரச்சனையும் உங்களால் வந்துட்டு பண்ணவே முடியாது. இவங்களோடது என்னன்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோட்டோ அப்படின்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து தான் உங்களை வந்துட்டு மிரட்டுவானுங்களே தவிர இவனுங்க கேலரியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துலாம் வந்துட்டு மிரட்ட மாட்டானுங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. சிலம்பரசன், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஆன்லைனில் நம்மளோட பணத்தை வந்துட்டு இழந்துட்டா சைபர் கிரைம்லேருந்து எத்தனை நாள் அந்த பணத்தை மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பு அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். நம்ம சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதை அந்த ஆளை பிடிக்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே வந்துட்டு அமையும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆன்லைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். யாராவது வந்து இப்போ நார்மலாக இதை பற்றி தெரியாமல் ஸ்கேம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க தான் மாட்டிப்பானுங்க. டெக்னிக்கலாக இதுக்காகவே ஸ்கேம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் மாட்டுறதுக்கு ரொம்ப ரேரு, ஏன்னா விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க, வேற ஒருத்தவங்களோட மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரேஸ் பண்ணி போனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது எந்த இடத்துல தான் இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்துட்டு உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் பேங்க்லேயும் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சைபர் செக்யூரிட்டிலையும் உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் போயிருக்கோ அந்த அக்கௌண்ட்டை வந்துட்டு உடனே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து பணம் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம 1 நாள் 2 நாள் டிலே பண்ணோம்னாலும் அந்த பணத்தை வந்துட்டு அவன் விட்ரா பண்ணிட்டானா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அவனை பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த பணம் அவங்ககிட்ட இருந்தால் தான் அதையும் நம்மளால் வாங்க முடியும்.
யஷ்வா பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, என்னோடய ஒய்ஃபோட பேரில் கிரெடிட் பில்லை நான் லோன் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு 1648 ரூபா, அதை நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் என்னால் பேமெண்ட் பண்ண முடியல, 5 நாள் டிலே ஆகிடுச்சு. மெயில் பண்ணால் அவங்க தரப்புலேருந்து எந்த ரிப்ளையுமே கிடையாது. ஸோ என்னோடய மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, வீட்டு விசிட் பண்ணுவாங்களா, இதில் வந்து டைம் கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கிரெடிட் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் பிரதர். இதில் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட சிபில் இம்பாக்டு, ஸோ லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபியூச்சரில் நம்ம லோன் எடுக்க முடியாமல் போயிடும். அண்ட் அதே சமயம் ரெஃபரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, பட் இவனுங்க ஒரு படி மேலே முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா உங்கள் பேரில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லி சமாளிச்சிடலாம், பட் ஒய்ஃப் பேரில் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் இதை வந்துட்டு பேமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிவிட பாருங்கள். ஏன்னா நம்ம 7 டேஸ் அப்ளிகேஷனை நீங்கள் சொல்கிற மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை தூக்கி கடைச்சிட்டு போயிடலாம். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால இதில் வந்துட்டு இந்த காலு அப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த இதை முடிச்சுக்கிட்டு 1 வீக்கில் பணம் ரெடியாகும் சொன்னீங்களே, அந்த 1 வீக்குள்ளே பேமெண்ட் பண்ணிவிடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சிலம்பரசன் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, சார் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஏமாந்ததில் முன்பணம் கட்டணும்னு சொல்லிட்டு 9800 ரூபா வந்துட்டு இது பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறவனுங்கெல்லாம் இதுக்காகவே வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு பண்ணுறவனுங்க எல்லாருமே. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைங்க. ஸோ ஃபர்தராக அவங்க அதை என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுவாங்க. பட் இதில் வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் நீங்கள் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த டீட்டெயிலாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 20% தான் பிரதர் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுங்க. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ரிங் அப்ளிகேஷனில் கேஓசி எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன் நான், அதுக்கு அடுத்தது அந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் சாரி யுவர் அப்ளிகேஷன் கேனாட் பி ரைட் நவ் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. பிரதர் இந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, லோன் தரல அப்படின்றது தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஆப்பில் ஏதாவது கேஓசி இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அந்த ரீசனால் கூட இது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அந்த காண்டாக்ட் டீட்டெயில் இதெல்லாம் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டு பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்கு சாரி உங்களோட பேன் கார்டுக்கு லோன் தரமாட்டோம் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, பிரதர் எனக்கு லோன் வேணும் ஆனால் எந்த அப்ளிகேஷன்லையுமே லோன் தரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க, ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷனில் லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அப்போ உங்களோட சிபிலை போய் செக் பண்ணுங்கள், பைசா பசார் மூலிமா எந்த அப்ளிகேஷன் உங்களோட பேன் கார்டுக்கு தகுந்த மாதிரி லோன் கொடுப்பாங்களோ அதை வந்துட்டு இவங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படியே தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகும், சிபில் குறையும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மெத்தடை பயன்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு வரலனா நம்ம வந்துட்டு சிபில் ஸ்கோரில் என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள், அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். மோகன் குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் ரிங் அப்ளிகேஷனில் லோன் எடுத்திருந்தேன், பேமெண்ட் கட்டாததுனால வீட்டுக்கு வந்துட்டாங்க, 16000 ரூபா நான் லோன் எடுத்திருந்தேன், பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் கட்டாமல் விட்டுட்டேன், இப்போ 20000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, 2 நாளுக்குள்ளே வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு 70000 ரூபா லோன் வந்துட்டு பண்ணித்தரோம்னு சொல்கிறாங்க, இதை நம்பலாமா, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரிங் அப்ளிகேஷனில் 20000 கேட்குறாங்கன்னா முதல்ல உங்களோட ஆப்பில் போய் பாருங்கள், ஆப்பில் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதில் அதிகமாக கேட்டு நீங்கள் இங்கே கம்மியாக கட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. அண்ட் அதே சமயம் கலெக்ஷன் வர்றவங்களால் உங்களுக்கு லோன் பண்ணி தர முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் எங்கேயாவது கடன் வாங்கி தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு 2 நாள் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பண்ணுறீங்கன்னா அப்போ கம்பல்சரி வந்துட்டு இது தான். அண்ட் அதே சமயம் நீங்கள் வந்துட்டு எடுத்துருக்கிற பணம் நீங்கள் வந்து கட்ட வேண்டியது உங்களோட கடமை. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த பணத்தை எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டிடுங்க. இது ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், ஒரு தடவை வீடு விசிட் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து நமக்கு விசிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அதை கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணி விட்ருங்க. பட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ இமெயில் ஐடி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த அப்ளிகேஷன் நம்மளா ட்ரேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இமெயில் ஐடியை வச்சுலாம் உங்களை எதுவுமே பண்ண முடியாது பிரதர், இமெயில் ஐடியை வச்சு அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதனோட மெயில் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது கான்டாக்ட் நம்பர் இந்த கேலரியெல்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் பார்க்கலாமே தவிர மற்றபடி உங்களை ட்ரேஸ்லாம் பண்ண முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். மைதிலி சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் அண்ணா, நான் கிரெடிட் பில்ல 7000 ரூபா லோன் எடுத்திருந்தேன், லாஸ்ட் மந்த்து வந்துட்டு எடுத்தேன், இந்த மந்த்து வந்துட்டு அமௌண்ட் இருந்துச்சு ரீபேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் நெக்ஸ்ட் லோன் பார்த்தீங்கன்னா வரலை, பேங்க்கில் போயிட்டு லோனுக்கு போனால் கிரெடிட் பில்ல லோன் அமௌண்ட் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு தரமாட்டேன்றாங்க.
எனக்கு லோன் வேணும் பட் இப்போ இவங்க தரமாட்டேன்ட்டாங்க, இது எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு சிபில் ரிஜெக்ட், சாரி உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆயிருக்கு கிரெடிட் பில் அப்படின்ற பட்சத்தில் இது ஆகுதுன்னா அப்போ கம்பல்சரி நீங்கள் ஒரு 2 மந்த் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு வேறு இதில் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் வந்துட்டு பைசா பசார்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ஏதாவது இருந்ததுன்னா கம்பல்சரி அவங்க வந்துட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, உங்களோட சிபிலுக்கு தகுந்த மாதிரி இவங்க லோன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ கம்பல்சரி அதுதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பேங்க்லேயே தரேன்னு சொல்லி இதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் வந்துட்டு வேறு இதுலேயும் ட்ரை பண்ணாதீங்க, பைசா பசாரில் போய் ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி அதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அப்ளிகேஷன் உங்கள் பேருக்கு உங்களோட ஐடிக்கு கரெக்டாக இருக்குமோ அதை கொடுத்துருவாங்க. ரமேஷ்குமார் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன்காரன் இமேஜ் எல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணுறான், என்னோடய ஃபோன் புக்கு அவங்ககிட்ட இருக்குண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இவங்களுக்குலாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது பிரதர், இவங்களாம் ஃப்ராடு பசங்க. ஸோ இவங்களால் இந்த மட்டும் தான் பண்ண முடியும். யாராவது உங்களை கேட்டாங்கன்னா இந்த மாதிரி என்னப்பா ஏதோ ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள், என் மொபைலை வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பற்றி தவறாக மிஸ் இருந்தால் நம்பாதீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதும். நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், இந்த பிரச்சனைன்றது ஈஸியாக வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயப்படணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஹவாக் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நவி அப்ளிகேஷன் ட்ரஸ்டட் அப்ளிகேஷனாக கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, எலிஜிபிள் இருக்குது எடுக்கலாமா வேணாமா சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. நவி அப்ளிகேஷனில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், அது வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் பிரதர். நவீன் குமார் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹலோ சார் ரிங் அப்ளிகேஷனில் நான் கடன் வாங்கியிருந்தேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் இதில் கடன் வாங்கி கரெக்டான இதில் தான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு சில பிரச்சனைனால என்னால் கட்ட முடியாமல் போச்சு, அதனால் வந்துட்டு ரிங் அப்ளிகேஷன்லேருந்து வீட்டுக்கு வராங்க, இவங்க பார்த்தீங்கன்னா 2 மாதம் கட்டாததுனால இவங்க வந்துட்டு வந்துட்டுருக்காங்க, இதுக்கு என்ன தீர்வுனே எனக்கு தெரியல, என்னால் வந்துட்டு இப்போ அமௌண்ட் ரெடி பண்ணி கட்ட முடியல, நீங்கள் தான் எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக சொல்லணும், எனக்கு கடன் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா இருக்குது, தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி 17,000 ரூபா அப்படின்றது இந்த அமௌண்ட்டு தான், கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு, 10,000 மேலே போனாலே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அப்படி வர்றவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். இது போல் வந்துட்டு என்னால் மாதம் மாதம் என்னால் ஒரே இதுவாக அந்த பணத்தை கொடுக்க முடியாது, இந்த மாதம் ஒரு 1,000 கொடுக்குறேன், அடுத்த மாதம் ஒரு 1,000 கொடுக்குறேன், அடுத்த மாதம் மீதி பேலன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கோங்க, அப்படி பண்ணால் தான் முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் இத்தனை நாள் அந்த பணத்தை திரும்ப கட்டிடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இந்த ரீசன்னால தான் என்னால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு இவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள், வர்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நீங்கள் மெயில் பண்ணிங்களா போதும், கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. என்ன ரீசனோ, இல்லை ஒரு வேளை வேலை போயிடுச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்தாலும் சரி, இல்லை என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் இருந்தாலும் நீங்கள் அதை அட்டாச் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள், கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு டைம் கொடுப்பாங்க. தீபக் பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா இந்த மொபிக்விக் அப்ளிகேஷன் பே லேட்டர் பேலன்ஸை எப்படின்னா நம்ம வந்துட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இதை பொறுத்தளவுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு இதுக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்துட்டு இஎம்ஐயாக பண்ணலாம், இல்லை குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் இஎம்ஐ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போனீங்களே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது கேட்கும். எனக்கு தெரிஞ்சு 2,000 மேலே இருந்தால் மட்டும்தான், சாரி 3,000 மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் இஎம்ஐ அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயே இதில் போக முடியும். ராஜா பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, டிஎம்ஐ லோனை வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக, ஏன்னா அதை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நாளைக்கு வந்துட்டு அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் பிரதர். பாலாஜி பிரதர் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் இந்த லெண்டிங் பிளேட் அப்படின்ற ஒரு இதிலேருந்து லோன் எடுத்திருக்கேன், 2 இஎம்ஐ நான் கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இந்த இஎம்ஐ மட்டும் கட்ட முடியல, இந்த மாதத்துக்கான இஎம்ஐ மட்டும். அதுக்கு எஸ்டர்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெயில் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் 1 வீக்கில் இதை பேமெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சரூபா வரைக்கும், சாரி 25 லட்சம் தான் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கோர்ட்டில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு வந்திருக்குது, ப்ளீஸ் சார் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி மெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி அனுப்புகிற அளவுக்கு இவங்களுக்குலாம் தைரியம் வந்துருச்சு பாருங்க. சரி ஓகே, 1 மாதம் கட்டாததுக்கெலாம் அதே மாதிரி இந்த 25 லட்சம் அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த மாதிரி 1 மாதம் கட்டாமல் இருக்கிறதுக்கெலாம் இதில் வந்துட்டு லேட் பேமெண்ட் சார்ஜ் பெனால்ட்டி வீடு வேணால் விசிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நடக்குமா தவிர, பட் உங்களை வந்துட்டு கோர்ட்டில் கேஸை போட்டு இது பண்ணி உங்களுக்கு பிரச்சனைலாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் பயப்படுத்தவில்ல. அண்ட் அதே சமயம் இது ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அதை பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த மாதிரி கால் மெசேஜெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம அதை ஒரு வழி தான் நம்ம பண்ணி ஆகணும். பயப்படலாம் தேவையில்ல, இது சும்மா வந்துட்டு அந்த கலெக்ஷன் பண்ணுறவங்க பண்ணுற வேலை, நீங்கள் அதெல்லாம் ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கோங்க.
இவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடினு தனியாக இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி அதை பார்த்துட்டு அவங்க டைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி கட்டிடுங்க. காபி பாய் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா ரிங் ஆப்பில் இருந்து எவ்வளோ நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ 1 மந்த்லேயே வந்துட்டுருக்காங்க. ஆனால் 45 டேஸ்க்கு அப்புறம் வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இது ரிங்கு பிரதர், அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பாருங்கள், ஏன்னா அது விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே வேறு எங்கேயுமே லோன் கிடைக்க முடியாத அளவுக்குலாம் போயிடும். ஏன்னா பிரான்ச்சில் பண்ண ஒரு இதில் அவனுங்க பண்ண ஒரு கோளாறில் எனக்கு வந்துட்டு பெரிய லோனையும் வந்துட்டு நிறுத்தி வச்சிட்டானுங்க. ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. விமல் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ 50,000 வாங்கினா எவ்வளோ நாள் கட்டணும், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிள் காட்டும், எப்போ நமக்கு எலிஜிபிள் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது அதிலே காமிச்சிருங்க. இதில் வந்துட்டு நம்ம எந்த ஆப்லேயுமே சரி, நம்மளால் அந்த டெனியூர் ரேட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளால் தோராயமாக தான் சொல்ல முடியுமோ தவிர, நம்மளால் எக்ஸாக்ட்லாம் 100% இது தான் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. 50,000 உங்களுக்கு லிமிட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் செக் பண்ணக்குள்ளேயே வந்துட்டு சொல்லிவிடுவாங்க அது லிமிட் இருக்கா இல்லையன்றது, 50,000 இது பண்ணிவிடுவாங்க. ஆனால் எடுத்த உடனே இதில் 50,000 அப்படின்னு போக மாட்டாங்க, ஏன்னா இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலே 50,000 தான். ஸோ அதனால் இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5,000-10,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படியே உங்களுக்கு 50,000 கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதம் வந்துட்டு ஒரு 3,500 இந்த மாதிரி கட்டுற மாதிரி, 3,500 4,000 வரைக்கும் கட்டுற மாதிரி வரும். இது எல்லாமே தோராயம் தான். ஸோ 100% இது தான் வரும் அப்படின்றது கிடையாது. ஆகாஷ் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பர்சனல் லோன் ஆப் வந்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பிரதர், நம்ம அதில் எல்லாத்துலேயுமே பர்சனல் லோன் தான். ஸோ இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பர்சனல் லோன் தான். நம்ம போடுறது எல்லாமே 99% பர்சனல் லோனை பற்றி தான் வந்துட்டு போட்டுட்ருக்கோம் பிரதர். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறையா வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், நிறைய ஆப்ஸும் இருக்கும். வினோத் குமார் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்களா, ப்ளீஸ் சே ட்ரூவா. ஸோ உண்மையாக சொல்லுங்கன்ட்டீங்களா, அதில் 100% டிஜிட்டல் ஒர்க்குன்னு போட்டிருக்கேன்னா பிரதர், அதெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 100% டிஜிட்டல் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு அந்த வெப்சைட்லேயும் நம்ம பார்த்து சொல்லிவிடுவோம். நம்ம வந்துட்டு எல்லா இதுலேயுமே பார்த்து சொல்லிட்டோம்னா அப்போ வந்துட்டு நம்ம முக்கால்வாசி இந்த ஆப் எடுத்துக்கிட்டிங்கனாலே இதில் உங்களுக்கு வந்துட்டு வீடு விசிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் போகும். ஆப்பை பொறுத்த அளவுக்கு 100% நம்ம சொல்கிற முக்கால்வாசி ஆப் எல்லாமே அப்படி தான் போயிட்டுருக்குது. விமல் பிரதர், நான் அந்த வீடியோவிலே சொல்லிட்டேன் பிரதர் ஆப்போட பேர். ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் தான். தயவு செஞ்சு அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேர் தெரிஞ்சவுடனே டக்குன்னு போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது போல் 7 டேஸ் அப்ளிகேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கக்குள்ளே அது பேர் தெரிஞ்சோடனே ஒருத்தர் போய் இன்ஸ்டால் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அதில் இந்த லோனை எடுக்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க.